ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துக்கிட்டு போய் டெய்லி டிப்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அமர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் பொருள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிளாஸ்டிக் பொருள் நான் நிறையவே வாங்கிட்டு வந்திருக்கேன். கடைக்கு போனேன், இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப அழகாகவே இருக்குது. ஆனால் அதை அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து பிளாஸ்டிக் வாடை அடிக்கும். அப்படியே யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு சில வியாதிகள்லாம் வரும் உடம்பில். அதனால் இப்போ இதை வந்து ஒரு சில வழிமுறைகள் பண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்ல பயனுள்ள டிப்பாக தான் அது அமையும். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊற்றிக்குவோம். அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் காய வச்சிடலாம். அதாவது ரொம்ப காய வைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி காய வைக்கணும். இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருவோம். இப்போ அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சு தான் நம்ம கல் உப்பு சேர்க்குறோம். நல்லா கலந்து விட்டுருவோம். கல் உப்பெல்லாம் வந்து நல்லா கரையிட்டோம். இந்த உப்பு வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து அந்த கல் உப்பு தண்ணியில் போடுறோம். இந்த பாத்திரத்தெலாம் அப்படியே போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் ஒரு சின்ன தட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே வச்சுக்கோங்க. இந்த பாத்திரம்லாம் உள்ளே அமுங்கி நிற்கிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள பிளாஸ்டிக் வாடையெல்லாம் சுத்தமாகவே போயிடும். பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டு போட்டு எடுத்தாச்சு. இது வந்து கல் உப்பு தண்ணி. இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வெளியில் வச்சிட்டேன். இப்போ அந்த வாடையெல்லாம் சுத்தமாகவே போயிடுச்சு. மறுபடியும் வந்து நான் நல்ல தண்ணி பிடிக்கிறேன். அதாவது சாதாரண பைப்பில் வர்ற தண்ணி தான். இப்போ வந்து அந்த தண்ணியை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு பண்ணி கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ உப்பு கலக்காத தண்ணி, இது வந்து சாதாரண சுடு தண்ணி, இதில் நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கழுவின பாத்திரத்தெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாடையே இல்லை, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. சுத்தமாக வாடையெல்லாம் போயிடுச்சு, உங்களுக்கு வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வாடையோடு எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து ஒரு இடத்துல நல்லா கமுத்து வச்சுருவோம். இதெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.